ஒருவர் அகல பள்ளத்தில் விழுந்து விட்டார் என்றால், அந்த பள்ளத்திலே இருந்து அங்கேயே இருந்து கொண்டு அந்த பள்ளத்திலே இருந்து கொண்டு நான் மேலே வந்துவிட்டால் சந்தோஷமாகிவிடுவேன் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? அல்லது ஒருவர் பள்ளத்தில் விழுந்த முன்னாடி அபய குரல் எழுப்பி உதவிக்கு அழைக்கிறார், இது எப்படி இருக்கும்? இதேபோலதான் பலர் பல்வேறு சிரமங்களில் மாட்டிக்கொண்டு சிரமங்கள் சரியாகிவிட்டால் நான் நல்லாகிவிடுவேன் என்று அதே இடத்தில் இருக்கிறார்கள். உதவி தேடும் செயல்படும் மனப்பான்மை இல்லை, அல்லது செயல்பட வேண்டும் என்கின்ற உலகளாவிய அணுகுமுறை இல்லை. உதவியை பெற்றுக்கொள்வது என்பது தன்னுடைய முயற்சியில் தான், உதவி தானாக கிடைக்காது என்பதும் கூட தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த நவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி காலத்தில், அதாவது செயற்கை நுண்ணறிவு காலத்தில், இயற்கை நுண்ணறிவு இழந்து இருக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வோடு இந்த நிகழ்வை தொடரும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு கஷ்ட நிலைகளை கடந்தாக வேண்டும் என்பதை விட, கஷ்ட நிலைகளில் என்ன நாம் செய்கிறோம், எவ்வாறு அந்த நிலையை கடப்பதற்கு உதவி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய வெற்றி உள்ளது என்னுடைய விழிப்புணர்வு தான் இந்த பதிவு. MSK Life Clinic Foundation. Welcome to MSK Life Clinic Foundation. ஒவ்வொரு உயிரினமும், அது மனிதனாக இருக்கலாம் அல்லது மற்ற உயிரினங்களாக இருக்கலாம், ஒரு காலகட்டத்தை கடந்தாக வேண்டியுள்ளது. அந்த காலகட்டம் கஷ்டமும் நெருக்கடியும் பற்றாக்குறையும் உள்ள காலகட்டமாக இருக்கும். பொதுவாக எங்களுடைய உளவியல் ஆய்வில் பெரும்பாலானவர்கள் கஷ்டம் வருகிற பொழுது அந்த கஷ்டத்தை நினைத்து கொண்டு அது நீங்கும் வரை வெறுமனே சும்மா இருந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த கஷ்டத்தை அல்லது கஷ்ட காலத்தை எதன் மூலமாக நிரப்புகிறோம், எந்த வேலையின் மூலமாக, எந்த செயலின் மூலமாக, எந்த எண்ணத்தின் மூலமாக, எந்த உணர்வின் மூலமாக, எந்த சிந்தனையின் மூலமாக நிரப்புகிறோம், அந்த கஷ்ட காலத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் அவர்களுடைய அடுத்த கால விடிவு என்பது உள்ளது. நாங்கள் பெரும்பாலானவர்களை ஆய்வு செய்தோம். எனக்கு இந்த பிரச்சனை முடிந்துவிட்டால் நான் சரியாகிவிடுவேன், எனக்கு இந்த பணம் வந்துவிட்டால் எனக்கு நிம்மதி கிடைத்துவிடும் என்று வெறுமனே உட்கார்ந்து கொண்டு நினைத்து கொண்டோ அல்லது கவலைப்பட்டு கொண்டோ அல்லது குழம்பிக்கொண்டோ அல்லது புலம்பிக்கொண்டோ இப்படித்தான் அந்த கஷ்டம் என்கின்ற கால அளவை நிரப்புகிறார்கள். ஆனால் இந்த கஷ்டம் என்கின்ற கால அளவை நிரப்புவதற்கு அவர்கள் முயற்சியின் மூலம்தான் அதை நிரப்ப வேண்டும். இந்த கஷ்ட கால அளவை முயற்சி அல்லது அதனுடைய தேவை என்பதை என்ன என்பதை புரிந்து உழைக்க வேண்டும். உழைப்பு என்பது நமக்கு எது தேவையோ அதன்பால் ஈடுபாடு கொள்ள வேண்டுமே தவிர, எது கிடைக்கவில்லையோ அதன்பால் ஈடுபாடு கொள்ளக்கூடாது. எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம்தான், ஆனால் நாம் முடங்கிவிடுவோம். அதற்காக தான் வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்க்கையில் மேம்பாடு அடைவதற்காக உளவியல் ரீதியான எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டேஷன் வேணும் என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லைஃப் இன்டெலிஜென்சி உலகிலேயே முதல் முதலாக வாழ்க்கைக்கு என்று ஒரு கிளினிக் உருவாக்கியது எங்களுடைய நிறுவனம் தான். பலர் சமூக சேவை என்ற பெயரில் தன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறார்கள். அந்த சமூக சேவையில் இவர்கள் சுய இன்பம் அடைந்து விடுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் இவர்களிடத்திலிருந்து பெறுவதையே பல நேரங்களில் வந்து ஏதோ வேலை இல்லாமல் செய்கிறார்கள் என்ற எண்ணத்திலே பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள் சுய திருப்தி சுய இன்பம் என்ற பெயரில் தான் சமூக சேவை செய்வதாக நினைத்து கொண்டு தங்களுடைய நேரத்தை கழித்து விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பலரையும் இவ்வாறு நேரத்தை கழிக்க வேண்டும், நேரத்தை போக்க வேண்டும், பொழுதை போக்க வேண்டும் என்பது போல செய்து விடுகிறார்கள். அதாவது பொழுதுபோக்கு என்பது என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கேளிக்கையில் மட்டும் இருப்பதல்ல, பலர் சமூக சேவை என்ற பெயரிலேயே பொழுதை போக்கிக் கொள்கிறார்கள். இதனால் ஒரு மனித ஆற்றல், ஒரு மனிதன் பிறந்ததனுடைய செயல்பாடு அங்கே முடங்கி விடுகிறது. பண நெருக்கடி, இது ஏன் வருகிறது? ஒருவர் பணத்தை முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் பண நெருக்கடி. உடலை சரியாக மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், மேலாண்மை மற்றும் பராமரிப்பு இல்லை என்றால் உடல் நோய். அதேபோல் பண பராமரிப்பு, பண மேலாண்மை, பண மெயின்டெனன்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை. அதே மாதிரி வாழ்க்கை மெயின்டெனன்ஸ், வாழ்க்கை மேனேஜ்மெண்ட், வாழ்க்கையை பராமரித்தல், வாழ்க்கையை வந்து மேலாண்மை செய்தல், இதில் குறைபாடு ஏற்படும் பொழுது பிரச்சனை வரும். ஆக இவரெல்லாம் செய்து ஒருத்தருக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், நாம் இந்த சமூகத்தினுடைய
தேவைக்கு ஏற்ப நம்மை தயாரித்து கொள்ளவில்லை. நாம் இந்த சமூகம் என்ன விரும்புகிறது, சமூகத்தினுடைய தேவை என்ன என்பதை நாம் நிறைவேற்றுவதில் நாம் இன்னும் முன்னேறவில்லை, அல்லது சமூகத்தினுடைய தேவை அளவு நாம் முன்னேறவில்லை என்று பொருள். ஆகவே நம்மை முன்னேற்றிக் கொள்வதற்கான ஒரு தேவைதான் இந்த இடைக்கால நெருக்கடி அல்லது இடைக்கால பிரச்சனை. ஆகவே இந்த இடைக்கால நெருக்கடியை சிந்தித்து கொண்டு செயல்படாமல் இருப்பது அல்லது எது வேண்டுமோ அதில் செயல்படாமல் இருப்பது, இவைதான் காலத்தை கடத்துவதாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்பட்டால் உடனடியாக உளவியல் ரீதியாக ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்படும் பொழுது அந்த நெருக்கடியில் வாழாமல், சிந்திக்காமல், உங்கள் செயல் முடக்கத்தை உருவாக்காமல் அதிலிருந்து வெளிவதற்கான உளவியல் ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுள் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் கடவுள் எப்போவுமே உங்களுக்கு கொடுப்பது நோக்கமல்ல, உங்களை தயாரித்து கொள்வது, எதிர்காலத்துக்காக உங்களை நீங்கள் தயாரித்து கொள்வது உங்களுடைய கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த நெருக்கடியை சமாளிக்க வல்ல இந்த நெருக்கடியை பயன்படுத்த வேண்டும். இந்த நெருக்கடி கால பண பற்றாக்குறையை பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நாம் இந்த நேரத்தில் எவ்வாறு உழைக்க வேண்டும் என்பதுக்கு தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கல்வி, பொருளாதார, சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியத்தை உருவாக்குவதற்காக MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் என்பதை உருவாக்கியுள்ளது. நண்பர்களே, இது விளம்பரமுள்ள விழிப்புணர்வு. உங்களுடைய நெருக்கடியை நீங்கள் சமாளிப்பதற்குண்டான உளவியல் ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மரம் இருக்கிறது என்றால் அது வெப்ப காலத்தில் தன்னை தயாரித்து கொள்வதற்காக அல்லது தன்னை சுதாரித்து கொள்வதற்காக, தலை நினைநிறுத்திக் கொள்வதற்காக, அது மழைக்காலங்களிலேயே வேரை பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அனுப்பி வைக்கிறது. ஆனால் நம்முடைய பார்வைக்கு வெப்ப காலத்தில் அது தாங்குகிறது என்று நினைக்கிறோம். இல்லை, அது மழைக்காலத்திலேயே தன்னுடைய வேரை பல கிலோமீட்டருக்கு அனுப்பி வைத்து நீருள்ள இடத்தில் தன்னுடைய வேரை இணைத்து வைக்கிறது. இதைத்தான் எங்களுடைய MSK உளவியல் கோட்பாட்டின்படி த்ரீ ரூட் தியரி என்பதை உருவாக்கினோம். இன்னொரு கோட்பாடு என்னென்னா, ரிவர் பேங்க் த்ரீ ரூட் தியரி, ஆற்றங்கரை மர வேர் கோட்பாடு. ஆற்றங்கரையில் உள்ள மரங்கள் ஆற்று தண்ணீர் எப்பொழுதும் வரும் என்று அங்கேயே தன்னை வேரை முடக்கி வைப்பதில்லை. ஆற்றுக்கு அப்பால் பல கிலோமீட்டர் வரை தன்னுடைய வேரை தண்ணீருக்கும் நிலத்தை நோக்கி நகர்த்தி வைக்கிறது. தண்ணீருக்கும் இடத்தில் தன்னுடைய வேரை செலுத்துகிறது. தன்னை சுற்றியுள்ள தண்ணீரை அது நம்புவதில்லை. ஏனென்றால் இயற்கை என்பது வற்றிவிடும் என்பதை புரிந்ததுதான் இந்த மரங்கள் இவ்வாறு செய்கிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்க்கையை மாற்ற, வாழ்க்கையில் உள்ள பல்வேறு இடர்பாடுகளை முறையாக உளவியல் ரீதியாக சமாளிக்க, அதிலிருந்து நம்மை உயர்த்தி கொள்ள எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதிலிருந்து இந்த ரிவர் பேங்க் த்ரீ ரூட் தியரி மூலமாக உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், இயற்கை ஏன் இவ்வாறு வறட்சியை உருவாக்குகிறது என்று. ஆனால் இந்த வறட்சியில் பல நன்மைகள் உள்ளது என்பது மரத்துக்கு தெரியும். வறட்சி காலத்தில் அதனுடைய விதைகள் கீழே விழுந்தவின் நன்றாக காய ஏற்பாடு செய்யப்படுகிறது இயற்கையினால். அதாவது அந்த மரத்தில் உள்ள விதைகள் கீழே விழுந்து அழுகாமல் இருக்க அல்லது கெட்டுப்போகாமல் இருக்க கடினமான வெப்பத்தை பாய்ச்சி உலர வைத்து அந்த வெப்பநிலையில் விதைகள் பலம் பெறுகிறது அல்லது காய்ந்த நிலைக்கு வருகிறது. பின்பு சிறிது காலம் கழித்து ஒரு காற்று அடிக்கிறது. அந்த காற்றின் மூலமாக விதைகள் பரவுகிறது. அந்த விதை பரவல் காற்றின் மூலமாக நடைபெறுகிறது. அப்போ ஒரு வறட்சியின் மூலமாக என்ன நன்மை நடக்கிறது என்பதை மரம் தெரிந்துள்ளது. ஆக மரத்தினுடைய கர்ப்பகாலம் என்பதே வறட்சி தான். அதாவது விதையை கீழே விழ வைக்கிறது. அந்த விதை வெயிலில் நன்றாக காய்ந்து தயாராக உள்ளது. அந்த சமயத்தில் காற்று அடிக்கிறது. அந்த காற்றின் மூலமாக வேறு இடத்துக்கு விதை பரவுகிறது. தன் இனத்தை பரப்புவதற்கு வறட்சியை மரம் பயன்படுத்தி கொள்கிறது, அல்லது விதை பரவுவதற்கு இயற்கை இந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என்பதை அந்த மரம் புரிந்துள்ளது. ஆனால் நாம் இன்று ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை எவ்வாறு, யாரிடத்தில் உதவி பெற்று, அறிவு சார்ந்த உதவி, செயல் சார்ந்த உதவி பெற்று தன்னை முன்னேற்றிக் கொள்வது என்பது தெரியவில்லை. இது பெரும்பாலும் தொழிலதிபர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய உளவியல் சார்ந்த
பணவியல் நடத்தை. ஆகவே சமூக நலம் கருதி எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இந்த விழிப்புணர்வு எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை என்பது புதிதாக ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் சந்தித்தாக வேண்டும். அந்த நிகழ்வை நாங்கள் முன்கூட்டியே பலருடைய வாழ்க்கை ஆய்விலிருந்து கண்டறிந்த விதங்களின் அறிவியல் மூலமாக உங்களுக்கு உளவியல் செயல்பாட்டு வழிகாட்டலை கொடுத்து வருகிறோம். அதேபோல் இந்த பிரச்சனையினால் சிக்கி உடல் சார்ந்த நோய் உருவாக்கிவிட்டால் அதிலிருந்து வெளியாக அதிலிருந்து விடுபட உளவியல் ரீதியாக மருந்தில்லா மனோத்துவம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை வறட்சியில்தான் பலருக்கு ஹார்ட் அட்டாக், டயபெட்டிக் போன்ற விஷயங்களும், குடும்ப பிரச்சனை, சமூக பிரச்சனை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. ஆகவே பணத்தினால் மனம் கெடுகிறது, மனம் கெட்டுவிட்டால் உடல் கெட்டுவிடும், உடல் கெட்டுவிட்டால் நோய், நோய் வந்துவிட்டால் உலகத்தில் இங்கு இடமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.